இந்த நாள் இனிய நாள். இன்றைய சிந்தனை: வளர்ச்சியின் வேர்கள். நாம் வெற்றியடைவதற்கு நமது உழைப்பு மட்டுமே போதாது. நம் உழைப்புடன் நம்முடன் பயணப்படுகிறவர்களுடைய ஒத்துழைப்பும் மிக மிக அவசியம். வெற்றி என்கிற நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் உண்டு. ஒன்று நமது உழைப்பு, மற்றொன்று பிறருடைய ஒத்துழைப்பு. உழைப்பில் கவனம் செலுத்துவதுடன் மனித உறவிலும் கவனம் செலுத்த வேண்டும். இல்லத்தில் இருப்பவர்களிடம் நமது உறவு இணக்கமாக இருந்தால் நமது இதயம் மகிழ்வாக இருக்கும். இதயம் மகிழ்வாக இருக்கிற பொழுது அது நாம் செய்கிற பணியில் வெளிப்படும். அப்பொழுதுதான் நாம் செய்கின்ற பணியில் ஆர்வமும் ஈடுபாடும் இருக்கும். பழைய பாடல் ஒன்று சொல்கிறது, இதய வீணை தூங்கும்போது பாட முடியுமா, இரண்டு கண்ணில் இரண்டு காட்சி காண முடியுமா. ஒரு கண் உழைப்பென்றால் மற்றொரு கண் ஒத்துழைப்பு. ஆக உழைப்பும் ஒத்துழைப்பும் சேருகிற போது முன்னேற்றம் என்பது நமது மூச்சுக்காற்றாகிவிடும். ஆர்வத்துடன் பணி செய்வதற்கு மனித உறவுகள் மிக மிக அவசியம். பணிபுரியும் இடத்தில் நிகழும் மனித உறவு நம்முடைய வெற்றியின் கதவுகளை திறந்து வைக்கிறது. ஒருவருக்கொருவர் போட்டியாளராக நினைக்காமல் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பாளராக நினைத்து பரஸ்பரம் பணியாற்றுகிற பொழுது பணிச்சுமை குறைந்து அதுவே வெற்றியின் சிறகாக மாறிவிடுகிறது. மன இறுக்கமும் வெறுப்புமின்றி பணியாற்றும் போது நல்ல சூழல் பிறந்து விடுகிறது. பணியின் மீது ஆர்வமும் பணி செய்வோர் மீது அன்பும் பெருகுகிறது. அவ்வாறு ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து பணியாற்றுகிற போது நிறுவனத்தின் இலக்கை எளிதில் அடைந்துவிட முடியும். நிறுவனத்தின் இலக்கை அடைவதன் மூலமாக அங்கு பணியாற்றுகிற அத்தனை பேரும் வெற்றியை நோக்கி விரைந்து செல்ல முடியும். முன்னேற்ற காற்றை சுவாசிக்க முடியும். வளமான வாழ்க்கைக்கு அடித்தளம் இட முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு சுமூகமான சூழ்நிலையை இல்லத்திலும் பணியிடத்திலும் சமுதாயத்திலும் எவ்வாறு உருவாக்கிக் கொள்வது என்பது பற்றி கோவை மனோதத்துவ மருத்துவர் டாக்டர் சீனிவாசன் அவர்கள் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அவற்றில் சில: ஒன்று, நீங்கள் விரும்பியவாறே எல்லோரும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் ஒவ்வொருவரும் எவ்வாறு இருக்கிறார்களோ அவ்வாறே ஏற்றுக்கொள்கிற மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள். அதாவது அக்செப்ட் தெம் ஆஸ் தே ஆர். மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளும் முன் உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை ஆங்கிலத்தில் செல்ஃப் அக்செப்டன்ஸ் என்று சொல்வார்கள். உங்களை பற்றி நீங்கள் பாசிட்டிவாக நினைக்க வேண்டும். நீங்கள் தனித்திறமையும் பண்பும் பெற்றவர் என்று பெருமிதம் கொள்ள வேண்டும். ஆனால் கர்வம் கூடாது. கர்வம் நம்மை அழித்துவிடும். எவ்வாறு இரும்பு துருப்பிடித்து தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறதோ அதுபோல கர்வம் மிக்க மனிதர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்வார்கள் என்பதற்கு பல சான்றுகளை சொல்ல முடியும். அத்துடன் உங்களுடன் இருப்பவர்களை போட்டியாளர்களாக கருதாமல் ஒத்துழைப்பாளர்களாக கருத வேண்டும். அதாவது காம்படிஷன் டு கொலாபரேஷன். போட்டி மனப்பான்மையிலிருந்து ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பதன் மூலம் எல்லோரும் முன்னேற முடியும் என்பதை புரிந்து செயலாற்ற வேண்டும். இதைத்தான் டீம் ஒர்க் என்று சொல்லுகிறார்கள். மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருப்பதை விட அவரிடம் இருக்கிற நிறைகளை போற்றுகிற மனப்பான்மையை நாம் பெற்று திகழ வேண்டும். மற்றவர்கள் மனம் புண்படாதவாறு கையாளும் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் உரிய அங்கீகாரத்தையும் மதிப்பையும் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக, குறைகளை பெரிதுபடுத்தாமல் மன்னிக்கின்ற மனதுடன் மறந்துவிடுகிற மனமும் வேண்டும். ஏனென்றால் விட்டு கொடுத்தல் என்பது தொலைப்பதல்ல, விதைப்பது. அன்பை விதைப்பதன் மூலமாக ஆயுள் முழுவதும் ஆனந்தத் தென்றலின் தழுவலை பெறலாம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். இனி வரும் ஒவ்வொரு நாளும் இனிய நாளாக மலரட்டும். நல்வாழ்த்துக்கள்.